அன்பார்ந்த மருத்துவ ஜோதிட நேயர்களே, இந்த பர்டிகுலர் வீடியோவில் உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன தான் வேணும் ஆக்சுவலாக அப்படிங்கிறதுக்கான கண்டினியூவேஷன் பார்ட் வீடியோ தான் இது பொறுத்த வரைக்கும். உனக்கு என்ன வேணுங்கிறது நீ ஒரு பொருளை நோக்கி நீ ஆக்சுவலாக போயிட்டுருக்க. தயவு செஞ்சு இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய உனக்கு என்ன தான் வேணுங்கிற வீடியோவை பார்த்துட்டு இருந்தால் அப்போ தான் அது புரியும், இல்லாட்டி டெலிட் பண்ணிட்டு நீ போயிட்டே இருப்ப வந்துட்டு. அதுக்காக சொல்கிறேன். சரி, அப்போது நீ உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிறது, ஒரு பொருள் வேணும், இந்த வீடு வேணும், இந்த கார் வேணும், இதெல்லாம் அடைஞ்சி உனக்கு என்ன வேணும் அப்படிங்கும் போது அடுத்த அபிலாஷை ஆசையை சொல்கிறதுக்கு முன்னாடி இதை அடைஞ்சதுனால உனக்கு என்ன ஏற்பட்டுச்சுங்கிறத கண்டுபிடி வந்துட்டு. அந்த உணர்வு, அந்த சந்தோஷம், அந்த ஆனந்தம், மகிழ்ச்சி, இது வேணுங்கிறதுக்காக தான் நீ ஜாஸ்தி ஓடிட்டே இருக்க வந்துட்டு. அப்போது உண்மையிலே பார்த்த அப்படின்னா இந்த பாசிட்டிவான உணர்வுகள் உனக்கு தேவை. ஆனால் நீ இருக்கிறதோ நியூட்ரலான உணர்வுகள்னு சொல்லக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கக்கூடிய உணர்வான மன அழுத்தம், உணர்வின்மை, சோம்பல், தனிமை, அமைதி, இரக்கம், விரக்தி, இதில் தான் இருந்துட்டுருக்க. பட் இதை விட நெகட்டிவான ஃபீல்ஸ் எல்லாம் இருக்குது வந்துட்டு. இது வந்து பார்த்தோன்னா உன்னைய ரொம்ப வலிமிகுந்ததாக வச்சுருக்கோம் வந்துட்டு. இது என்ன சொல்கிறதுன்னா உனக்கு பிடிக்காது இந்த ஒரு உணர்வுகள் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே அலட்சியம். மொத்தம் உன்னை அலட்சியப்படுத்தினோம் அப்படின்னா அதை விட ஒரு வேதனை உனக்கு இருக்கவே முடியாது வந்துட்டு. மற்றவர்கள் உன்னைய அலட்சியப்படுத்தும் போது ஏற்படக்கூடிய வேதனை. அடுத்தது கோபம். மற்றவன் உன் மேலே கோபப்படும் போது இருக்கக்கூடிய தன்மைகள் வந்துட்டு. அடுத்தது பொறாமை. நீ உன்கிட்டக்க ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு நினச்சி அடுத்தவன்ட்டு அது இருக்குதுன்னு நினைக்கும் போது, ஐயோ நம்மக்கிட்டக்க மட்டும் இல்லையேன்னு நினைக்கும் போது ஏற்படக்கூடிய மனநலம். இதெல்லாம் ஆக்சுவலாக மனசுக்கு பிடிக்கவே பிடிக்காது வந்துட்டு. பட் இருந்தாலும் இதுக்கு ஆட்படும் மனசு வந்துட்டு. கவலை, இது என் கிட்டக்க இல்லை, இந்த பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்கு, எதையும் என்னடா உனக்கு வேணும்னு கேட்டால் நீ கவலையை தான் ஒரு 10 கவலை எடுத்து இது இருக்குது, இந்த கவலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். 10 விஷயம் நல்லா இருக்கிறதுக்கு வந்துட்டு கடவுள்கிட்ட போயிட்டு, கடவுளை கடவுளே அழகு நல்லா இருக்கியா, நின்று சந்தோஷமாக இருக்கியான்னு போயிட்டு கடவுளுக்கு போய் கேட்கறதுக்காக நம்ம கடவுள்கிட்டக்கு போகிறதே கிடையாது. கடவுள்கிட்ட நம்ம வந்து கவலை லிஸ்ட் ஒன்று வச்சுருப்போம் வந்துட்டு, எனக்கு இந்தந்த கவலையெல்லாம் இருக்குது, எல்லாம் தீர்த்து கொடு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா கவலையும் வாங்கிட்டு அவர் கொஞ்சம் கவலை போட்டு எப்படா இந்த கவலையெல்லாம் நான் தீர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கடவுளும் கவலையில் உட்காந்துருப்பார் வந்துட்டு. சரி, நம்ம கவலைக்கு வரும். நம்ம பிரச்சனை இப்போதைக்கு என்ன மனசுக்குள்ளுக்க பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறது, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு கவலையாக இருக்குது வந்துட்டு. அதுக்கப்புறம் வெறுப்புணர்வோடு இருக்கிறது வந்துட்டு, இது மனசுக்கு பிடிக்காது வந்துட்டு. இதெல்லாம் ஒரு நெகட்டிவான ஃபீல் வந்துட்டு. அது என்ன வெறுத்து போய் உட்காருது, என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு. இது வெறுப்புங்கிறது உடனே வர்றது, ஒருத்தவங்க மேலேயோ இல்லை ஒரு திங்ஸ் மேலேயோ அது வருது. அதனுடைய எக்ஸ்டெண்டட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா விரக்தியில் போயிட்டு விட்டுரும் வந்துட்டு. அது வந்துட்டு நியூட்ரல் ஸ்டேட். பட் வெறுப்பு தான் வந்து பார்த்தோன்னா நெகட்டிவான அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் திங்ஸ். எரிச்சல், எரிச்சலாக இருக்குது, என்ன அந்த ஃபீல்லாம் அவன் மனசு உண்மையிலே பார்த்தோன்னா விரும்பவே விரும்பாது. நீ ஏன்னா என்னத்துக்கு தெரியுமா அந்த ஃபீல்டில் இருப்பேன், நீ ஒன்றும் அடுத்தவனை எரிச்சல் படுத்துறதுக்காக நீ இன்னும் கொஞ்சம் எரிச்சலை கண்டினியூ பண்ணுவேன், இல்லை அடுத்தவனை வந்துட்டு டென்ஷன் படுத்துறதுக்காக நீ இன்னும் கோபத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருப்ப வந்துட்டு. நீ எதுக்காக, உனக்குமே இந்த நெகட்டிவ் ஃபீல் பிடிக்காது, ஆனாலும் நீ இந்த மூஞ்சை தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது எதிராளியும் உன்னை பார்த்தா அவனுக்கு நீ ஒரு குரங்காக மாறினா எதிராளியும் குரங்காக மாற்றி விட்டுருவ. ஆக மொத்தம் இந்த ரெண்டு குரங்கும் சேர்த்து சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் குரங்காக மாற்றி விட்டுரும். ஆக மொத்தம் இந்த என்விரான்மெண்ட்டே கேவலமாகிடும் வந்துட்டு. அதனால இந்த நெகட்டிவான ஃபீல் இருக்கா டபார் நியூட்ரல் ஃபீலுக்கு குதிச்சு டபார்னு பாசிட்டிவ் ஃபீலான அன்பு, பாசம், காதல், ஈர்ப்பு, மகிழ்ச்சி, பெருமை, நம்பிக்கைன்னு சொல்லிட்டு பாசிட்டிவான ஃபீலுக்கு வந்துக்கோ வந்துட்டு. அப்படியே நீ குரங்கானது இல்லாமல் அந்த குரங்க சாம்பி மாதிரி கடிச்சு வச்சு எதிராளியும் நீ கத்தி கோவப்படுற. இப்போ நீ டபார் டுபீர்னு போட்டு கோவப்படுறனா அப்போ அங்கே இருக்க வேலை சிரிச்சுட்டா இருப்பான், ஐயோ அப்படி டென்ஷனான ஒரு என்விரான்மெண்ட், அந்த சூழல் இருக்கமான ஒரு சூழலாக போயிடுச்சு, அவனும் டென்ஷன் ஆவான், நீ கெட்டது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிறவனே கெட வைக்க போகிற. நெகட்டிவான ஃபீல்ஸ் எல்லாமே அப்படி தான் பண்ணணும். நீ அலட்சியப்படுத்துறது, கோபம், பொறாமை, கவலை, வெறுப்பு, இதெல்லாம் நீ கொடுத்து உண்மையிலே நீ வந்துட்டு நல்ல விஷயத்த வாங்க முடியும்னு நினைக்கிறத கண்டிப்பாக முடியாது. சரி, அடுத்தது ஏமாற்றம். ஒரு விஷயத்த நம்பும் போது அந்த ஒரு விஷயம் வந்துட்டு உனக்கு ஒரு ஏமாற்றம் அளிக்குதுங்கும் போது அது ஒரு நெகட்டிவான ஃபீலாக இருக்கும். அடுத்தது ஆல்ரெடி சொன்னது எரிச்சல், அதுக்கப்புறம் சலிப்பு வந்துட்டு ஒரு மாதிரி சலிச்சு போயிட்டு
இதற்கு கைண்ட் ஆஃப் லைக் நியூட்ரல் ஃபீல்டு கொடுக்க வர்றது தான் அந்த சலிப்பை பொறுத்த வரைக்கும். பட் இதுதான் நெகட்டிவான ஃபீல். சில பேருக்கு வந்துட்டு பார்த்தோன்னா எல்லாமே போயிட்டு நல்லா போயிட்டுருக்கு, டபான் பக்கத்து பக்கம் சலிச்சுட்டு என்ன போடா அப்படின்னா அவனுக்கு புஷ்ஷுன்னு போயிடுவோம் வந்துட்டு. இது எப்படி சொல்கிறதுன்னா தேரை பிடிச்சி இழுத்துட்ருக்கீங்க, பத்து பேர் வந்துட்டு தேர் கிட்டத்தட்ட அப்படியே நகர்ற நிலைமைக்கு வந்துருச்சு வந்துட்டு. அதில் ஒருத்தவங்க மட்டும் கை தொட்டு சலிச்சுட்டு என்ன படம் தேரை இழுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா இருக்கிற ஒம்பது பேருக்கும் புஷ் ஆகிடும் வந்துட்டு, அவனுக்கு கை தொட்டுருவான் வந்துட்டு. ஆனால் அங்கே ஒருத்தவன் மட்டும் ஏய் தேர் லைட்டாக நகர்ந்துருச்சுடா, இன்னும் கொஞ்சம் நகர்த்துறா முடிச்சிடலான்டான்னு சொன்னால் பத்து பேர் கையில் எடுத்து இழுத்துருவான் வந்துட்டு. அப்போ ஒருத்தன் சலிப்பாகிறது வந்துட்டு சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருடைய மனநலமே சடார்னு வந்துட்டு கிராஸ் அவுட் பண்ணி கட் பண்ணுது பார்த்தியா. ஸோ அதனால் எப்போதுமே நெகட்டிவ் ஃபீல் இருந்தால் நீ தான் கெட்டு போயிட்டுக்கன்னா ஜாம்பி மாதிரி விலகி போயிட்டு வந்துட்டு நீ அடுத்தவனையும் கெடுக்காது வந்துட்டு. அடுத்தது குற்ற உணர்வு. குற்ற உணர்வு வந்துட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா ஆட்கொள்ளும் வந்துட்டு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னை வந்துட்டு குற்ற உணர்வை ஏற்படுத்தலாம். உன்னுடைய சந்தர்ப்பம் சூழல்கள் சரியாக இருந்திருக்காது, அதனால் வந்து பார்த்தோன்னா உனக்கு ஒரு விதமான விஷயத்தை நீ சொல்லிட்டு செய்ய முடியாதது போல் போகலாம். அதனால் உனக்கு ஒரு குற்ற உணர்வு ஏற்படுத்தலாம். அது உன்னை பார்த்தோன்னா தனிமை மன அழுத்தத்துக்குள்ளே தள்ளும் வந்துட்டு. இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் ஃபீல் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த குற்ற உணர்வுக்கான நிலைகள்லேருந்து எப்படியாச்சும் வந்து சால்வ் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் வந்துட்டு. அடுத்தது அந்த குற்ற உணர்வுக்கான நிலையை பொறுத்திருக்கு அந்த ஒரு தன்மைகளை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம், அந்த விஷயத்தை செய்துட்டோம், நம்ம குற்ற உணர்வுக்கு எதனால ஏற்பட்டுச்சோ அந்த செயலை பூர்த்தி பண்ணி முழுமைப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த குற்ற உணர்வு நம்மளை விட்டு போயிடும் வந்துட்டு. அதை பண்ணவே முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களை பண்ணும்போது அந்த குற்ற உணர்வுங்கிற நிலைப்பாட்டிலேருந்து வெளில வருது. அடுத்தது வலி, ஒரு பெயின், லவ் ஃபெயிலியரு, ஒரு இழப்பு, ஒரு துக்கமான நிகழ்வு வீட்டில் நடக்கிறது வந்துட்டு, இதெல்லாமே ஒரு வலி வேதனைகளாக இருக்கும் வந்துட்டு. இது வந்து பார்த்தோன்னா உன்னை அப்படியே கொண்டு போயிட்டு வெறுமையில் கொண்டு போயிட்டு தள்ளும் வந்துட்டு, தனிமையில் கொண்டு போயிட்டு தள்ளும் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி அந்த நெகட்டிவ் ஃபீல் நியூட்ரல் ஃபீல்டான ஒரு மாதிரி உணர்வின்மையான நிலைக்கு கொண்டு போயிட்டு தள்ளும். எப்படியாச்சும் அடிச்சு பிடிச்சி வந்துட்டு பாசிட்டிவ் ஃபீலுக்கு வந்துடணும் வந்துட்டு, இதுலேயே அப்படியே உழலக்கூடாது வந்துட்டு. அடுத்தது துக்கம். இந்த துக்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீ டவுன் ஆக, பக்கத்தில் இருக்கிறவனும் டவுன் ஆமாம். இந்த ஒப்பாரி வைத்தல் முறைகளில் கூட வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்கிறவன் ஒருத்தனை தேத்துவான் வந்துட்டு, அதுவும் பார்த்தோன்னா ஒன்று இன்னொன்று தேத்தி விடுறதுன்னு சொல்கிறது வந்து துக்கம் விசாரித்தல்ங்கிறது வந்துட்டு ஒருத்தனை தேத்தி விடுறது வந்துட்டு. நம்ம ஆட்கள் இப்போ தான் பார்த்தோன்னா அவன் துக்கத்தில் இருக்கானா இன்னும் கொஞ்சம் துக்கம் கொடுத்து வந்துட்டு போயிட்டு நான் பண்ணியா இப்படி பண்ணியா அப்படி பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஷன் இருக்கணும்னு கொஞ்சம் டிப்ரெஷனில் தள்ளுறது வந்துட்டு, இதெல்லாம் ஒரு நெகட்டிவான ஃபீலு. இப்போ நான் மேல் சொன்ன அலட்சியம், கோபம், பொறாமை, கவலை, வெறுப்பு, ஏமாற்றம், எரிச்சல், சலிப்பு, குற்ற உணர்வு, வலி, துக்கம், இந்த ஒரு ஃபீல்லேருந்து வந்து பார்த்தோன்னா கொஞ்ச நாளே அதை அப்படியே அந்த சுச்சுவேஷனில் இருக்கும் போது கொஞ்சம் அமைதியாக விட்டுரு. இந்த நெகட்டிவ் ஃபீலில் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மனசு என்ன பண்ணுன்னா இந்த மன அழுத்தம், உணர்வின்மை, சோம்பல், தனிமை, அமைதி, இரக்கம், விரக்திங்கிற ஸ்டேட்டுக்கு வரும். இந்த நியூட்ரல் ஃபீல்ட்லேருந்து உன்னை யார் லிஃப்ட் பண்ணுவாரோ, உன்னை எந்த செயல் நீ செய்தனா நீ கொஞ்சம் அப் ட்ரெண்ட் ஆவியோ, அந்த செயலை செஞ்சு எப்படியாச்சும் பாசிட்டிவான அன்பு, பாசம், ஈர்ப்பு, மகிழ்ச்சி, பெருமை, நம்பிக்கை, உனக்கு மெயினாக இதுலேருந்து எந்திரிச்சு வரத்துக்கு தேவை நம்பிக்கை வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் மகிழ்ச்சியாக அந்த மனநிறைவு, இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்குள்ளே வந்து இதுலேருந்து தப்பிக்கணும் வந்துட்டு. நன்றி. இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது, அதுதான் சூப்பர் ஃபீல் வந்துட்டு. அது அடுத்த வீடியோவில் போடுறேன். வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்.